ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டூ டெக் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா உங்களுடைய ஆதார் கார்டையும் பென் கார்டையும் லிங்க் பண்ணுறதுக்கு இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டில் போய்ட்டு லிங்க் பண்ணுவோம் ஆனால் இப்போ இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அந்த அப்டேட் பண்ண வெப்சைட்டில் எப்படி ஆதார் கார்டையும் ஃபேன் கார்டையும் லிங்க் பண்ணுறது தான் இந்த விடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டூ டோ டெக் சேனலை சஸ்கிரைப் பண்ணுவாங்க கீழே இருக்கக்கூடிய ரெட்ல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்மளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அதுக்கான வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அந்த வெப்சைட் தான் ஸோ இதுக்கு முன்னாடி இன்கம் டேக்ஸ் இந்தியா ஃபைலிங் டாட் ஜிஓவி டாட் இன்ற வெப்சைட்குள்ளே போவோம் ஸோ இப்போ வந்து இந்த வெப்சைட்குள்ளே போனோம் ஸோ அந்த வெப்சைட்குள்ளே போனதும் உங்கள் கீழே வந்தீங்கன்னா லிங்க் ஆதார்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் இது இது வந்து பேன் கார்டு ஆதார் கார்டையும் லிங்க் பண்ணுறதுக்கான ஆப்ஷனு இது ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது ஸோ இப்போ வந்து லிங்க் ஆதார்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போகும் இதில் வந்து உங்களுடைய பேன் கார்டு நம்பர் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துவாங்க உங்களுடைய பேன் கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க ஆதார் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு அடுத்து நேமஸ் பர் ஆதார்ன்னு கேட்கும் உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதை வந்து அப்படி பார்த்து டைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த நேம் வந்து உங்களுடைய பேன் கார்ட்லையும் ஆதார் கார்டிலேயும் சேமாக இருக்கணும் அப்போ தான் வந்து லிங்க் ஆகும் இல்லைன்னா லிங்க் ஆகாது இனிஷியல் வந்து ஒரு சிலருக்கு ஆதாரில் பின்னாடி இருக்கும் பேன் கார்டில் முன்னாடி இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலும் லிங்க் ஆகாது அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த்து வந்து ஆதார் கார்டுலேயும் பேன் கார்ட்லேயும் சேமாக இருக்கணும் அப்போ தான் லிங்க் ஆகும் ஸோ அந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக்காக இருந்ததுனாக்கள முதல்ல உங்களுடைய ஆதார் கார்டு இல்லைனாக்கில் பேன் கார்டை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிங்க் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்கும் ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த மொபைல் நம்பர் வேணாலும் கொடுக்கலாம் ஓடிபி வரும் ஸோ மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு அடுத்து கீழே வந்தீங்கனாக்களே ரெண்டு ஆப்ஷன் கேட்கும் உங்களுடைய ஆதார் கார்டில் இயர் ஆஃப் பர்த் மட்டும் இருக்கான்னு கேட்கும் இயர் ஆஃப் பர்த் மட்டும் இருந்ததுனால அந்த செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க சப்போஸ் டேட் ஆஃப் பர்த் ஃபுல்லாக இருந்ததுனால கீழே வந்து ஐ அக்ரி டு வேலிடேட் மை ஆதார் டீடைல்ஸ்னு இருக்கும் அந்த செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க ஸோ செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிவிட்டு லிங்க் ஆதார்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வேலிடேட்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை கிளிக் பண்ணதுமே ஆதார் ஃபேன் லிங்கிங் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு இருக்கும் இப்போ ஓகே கொடுத்துவாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து லிங்க் பண்ணதுக்கப்புறம் அதனுடைய ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணோம் அதுக்கு இங்கே ரெண்டாவது ஒரு லிங்க் ஆதார்ன்னு இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதில் போய்ட்டு உங்களுடைய ஃபேன் நம்பரை வந்து முதல்ல கொடுத்துக்கோங்க ஸோ ஃபேன் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு அடுத்து உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க ஸோ ஆதார் நம்பரும் ஃபேன் நம்பரும் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை கிளிக் பண்ணதுமே பெண்டிங்கில் வச்சுருக்காங்க மற்ற டைமில் லிங்க் பண்ணிங்கனாக்களா ஈஸியாக வந்து லிங்க் ஆயிரும் லிங்க் ஸ்டேட்டஸும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி லிங்க்னு லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் ஆதார் நம்பர் வந்துடும் ஸோ இந்த மாதிரி இருந்ததுனாக்கள உங்களுடைய ஆதார் கார்டும் பேன் கார்டும் வந்து லிங்க் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ